சித்திரம் பேசுதடா சேனலின் அன்பான வணக்கங்கள். இது நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இன்று முதல் குக் வித் பேபிமா என்று அழைக்கப்பெற்ற நம்ம சேனல் சித்திரம் பேசுதடா என்ற பெயர் மாற்றம் பெறுகின்றது. தங்கள் ஆதரவை தொடர்ந்து எதிர்நோக்கி அடுத்த கட்டமாக படியெடுத்து வைக்கிறேன். தனது தந்தைக்காக அல்லது தனது தாய்க்காக அல்லது தனது மனைவிக்காக கூட கோவில்கள் நினைவிடங்கள் கட்டியிருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் தனது மகனுக்காக தாய் கட்டிய கோவில் பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு இடம்தான் இன்று பார்க்க உள்ளோம். காஞ்சிபுரம் மாவட்டம் திரையநேரி என்று அழைக்கப்பெற்ற தென்னேரி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த உத்தம சோழீஸ்வரம் என்று அழைக்கப்படும் கந்தழீஸ்வரர் கோவில். விசாலமான இடத்தின் மையத்தில் தரைமட்டத்தை விட குறைந்தது 3 அடி உயரத்தில் உள்ளது இந்த அழகிய கந்தழீஸ்வரர் கோவில். தனது மகனான உத்தமச்சோழனின் நினைவாக சோழ சாம்ராஜ்யத்தின் ராஜமாதா என்று அழைக்கப்பெற்ற செம்பியன் மாதேவியால் கட்டப்பெற்றது இந்த அழகிய கற்றளி. கிழக்கு நோக்கி அமைந்த இக்கற்றளி தற்பொழுது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. வாசலின் முன்பு அழகிய நந்தி பார்க்க இரு கண்கள் போதாது, அவ்வளோ அழகா இருக்கு இந்த சிற்பம். முதலில் கோவிலின் கட்டுமானத்தை பார்த்துவிட்டு பிறகு கோவிலில் உள்ள சிற்பங்களை பார்ப்போம். இக்கோவிலின் கட்டுமான அமைப்பு கருவறை, அர்த்தமண்டபம், அந்தராளம், முகமண்டபத்துடன் கட்டப்பெற்றுள்ளது. அதுபோக கருவறை பகுதி பிரஸ்தரம் வரையில் கருங்கல்லாலும், அதன் மேல் உள்ள வேசர விமான பகுதி செங்கல்லும் சுதையும் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் அடித்தளம் முப்பட்டை குமுதமோடு பாதபந்த அதிட்டானமாகவும், சாலை பத்தி சற்று கலத்தி கொண்டு உருள்வடிவ குமுதமோடு பத்மபந்த அதிட்டானமாகவும் அமைக்கப்பெற்றுள்ளது. இங்கே கலத்தி என்றால் சற்று முன்னிழுக்கப்பட்டு என்று பொருளாக கூறப்படுகின்றது. சிற்பசாஸ்திரம் இதை ஒழுங்கு என்று கூறுகிறது. அடுத்ததாக கோவிலின் சிலைகளை பார்ப்போமா? கோவில் வாசலில் சோழ கட்டிடக்கலைக்கே உரித்தான பிரம்மாண்டமாய் துவாரபாலகர்கள் காட்சி தருகின்றனர். அதில் வலது பக்க துவாரபாலகரின் இடது கால் கதை மேல் அழுந்தியவாறு இருக்கின்றது. அவரது காலடியின் கீழ் கதையின் சிறிய துவாரம் வழியே வரும் பாம்பு எலியை விழுங்குவது போல் ஒரு பெரிய யானையை தனது வாயில் கவ்விக்கொண்டு இருக்கின்றது. இதன் மூலம் துவாரபாலகரின் பிரம்மாண்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக கோட்டத்தில் உள்ள தெய்வங்களை பார்ப்போம். வாங்க. முகமண்டபத்தில் கோட்டங்கள் காணப்பட்டாலும் இறை உருவங்கள் இல்லாமல் வெறுமையாக காணப்படுகின்றது. கருவறை சுவரின் தெற்கே உள்ள கோட்டத்தில் தக்ஷிணாமூர்த்தி காணப்படுகிறார். இறை உருவம் சேதமடைந்திருந்தாலும் சிலையின் உயிர்த்தன்மை இன்றும் உணர முடிகின்றது. கருவறை சுவரின் மேற்கே உள்ள கோட்டத்தில் மகாவிஷ்ணு காணப்படுகிறார். பின்னிரு கைகளில் சங்கும் சக்கரமும், முன்னிரு கைகளில் இடது கை தனது தொடையிலும், வலது கை சிதைவுற்று காணப்படுகிறார். அடுத்ததாக கருவறை சுவரின் வடக்கே பிரம்மா என்று அழைக்கப்படுகின்ற நான்முகன் காணப்படுகிறார். முகமண்டபத்தின் சுவரின் வடக்கே உள்ள கோட்டத்தில் எருமையின் தலை மீது சங்கு சக்கரம் ஏந்தியவாறு
விஷ்ணு துர்கை என்று அழைக்கப்படுகின்ற மகிஷாசுரமர்த்தினி காணப்படுகிறாள். அடுத்ததாக இறைவனை தரிசிக்கலாம், வாங்க. இங்கே வட்ட வடிவ ஆவடையாருடன் பிரம்மாண்டமாய் காட்சி தருகிறார் கந்தழீஸ்வரர். கோவிலின் விமானம் வெளிப்புறம் சாதாரணமாய் தெரிந்தாலும் கருவறை உள்ளே நின்று பார்த்தால் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. கோவில் புனரமைப்பின் பொழுது இங்கே கிடைக்கப்பெற்ற விநாயகரும் ஜேஷ்டாதேவி என்று அழைக்கப்படுகின்ற தவ்வையன் சிலையும் இங்கே காண முடிகின்றது. அடுத்ததாக கோவிலின் கல்வெட்டு செய்திகளை பார்ப்போம், வாங்க. கல்வெட்டுகள் இறைவனை உத்தம சோழீஸ்வரர் என்றும் கந்தழீஸ்வரர் என்றும் கூறுகின்றது. அதுபோக இவ்விடத்தை ஊற்றுக்காட்டு கோட்டத்து தன்கூற்று உத்தமச்சோழ சத்துர்வேதி மங்கலத்து உத்தமச்சோழபுரம் என்று கூறுகின்றது. கல்வெட்டுகளில் செம்பியன் மாதேவியார் தன் மகன் உத்தமச்சோழனின் நினைவாக இந்த அழகிய கற்றளி கட்டப்பெற்றதாக கூறுகின்றது. ராஜராஜன் ஆட்சியின் காலத்தில் செம்பியன் மாதேவி வழங்கிய பல நிபந்தங்கள் இக்கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதில் செம்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் விளக்குகளும் கொடுத்த செய்தி இங்கே காணப்படுகின்றது. அதுபோக ராஜராஜ சோழரும் இக்கோவிலுக்கு பல்வேறு தானங்கள் வழங்கிய செய்தி இக்கல்வெட்டுகள் கூறுகின்றன. கட்டுமான வளர்ச்சியில் காலத்திற்கேற்ப புது புது யுத்திகளை கையாண்டனர் நம் முன்னோர்கள். என்றாலும் ஒவ்வொரு கோவிலும் தனித்துவமானது. ஆயிரம் ஆண்டுகள் கடந்து மகனுக்காக ஒரு தாய் எழுப்பிய இக்கோவில் இன்றும் நம் கண்முன்னே கம்பீரமாக நிற்கின்றது. நேரம் கிடைத்தால் நீங்களும் நேரில் சென்று காணுங்கள். நான் கூறியதில் ஏதாவது பிழையிருந்தால் என்னை மன்னிக்கவும். அடுத்து இன்னொரு காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.